வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் தி பெஸ்ட் அகாடமி ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். இதுல இந்த ஆர்டிகல் 21ல அவ்வளவுதான் ஆர்டிகல் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. நமக்கு இருக்கிற ரெண்டு ரைட்டு அதுல இது கீழ இருக்கிற நோட்ஸ் ஆக்சுவலி மூணு சப் டாபிக் இது கீழ நம்ம கண்டென்ட் படிக்கணும். இந்த ஆர்டிகல் பத்தி இன்னும் எலாபரேட் பண்ணி படிக்கணும். ஒன்று வந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா அண்ட் டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்ற ஒரு டிபேட்டு. அது இப்போ நான் டீச் பண்ணல, அது ரெகுலர் கிளாஸில் வரும். சுப்ரீம் கோர்ட் எக்ஸ்பாண்டிங் த ஸ்கோப் ஆஃப் ரைட் டு லைஃப் அண்ட் ஆர்டிகல் 21 இஸ் செகண்ட் டாபிக் அண்ட் ரிலேஷன் பிட்வீன் ஆர்டிகல் 21 அண்ட் ஆர்டிகல் 19ன்றது தேர்ட் டாபிக். மூணு டாபிக் நம்ம வந்துட்டு இந்த ஆர்டிகலுக்கு கீழே படிப்போம். புக்கில் இந்த மூணு டாபிக் இருக்கும் லக்ஷ்மிகாந்தில். இது மூணு டாபிக் என்னால் போக முடியாது, லிமிட்டட் டைம் இருக்குனால ஐ கோ டு திஸ் டாபிக் அலோன். சுப்ரீம் கோர்ட் எக்ஸ்பாண்டிங் த ஸ்கோப். ஸ்கோப்னா என்ன? ஸ்கோப்னா எல்லை, யூ அண்டர்ஸ்டாண்ட், அதோட ரேஞ்ச் எவ்வளோ தூரத்துக்கு அப்படின்றது. ஓகே, அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஐ லாஸ்க் யூ அ வெரி சிம்பிள் க்வெஸ்டின், ஆ ஏ காமன் சென்ஸ் க்வெஸ்டின் தட் யூ கேன் ஆன்சர். இப்போ மிஸ்டர் எக்ஸ், சம்படி இஸ் கம்மிங், மிஸ்டர் எக்ஸ் இஸ் கம்மிங் வித் அ நைஃப் அண்ட் ஹீ இஸ் ட்ரைங் டு கில் மிஸ்டர் ஒய். Will you say, come on, listen carefully, will you say Mr. X is trying to take away the life of Mr. Y? Mr. X is having a knife. He is having the knife and he is coming to kill the Mr. Y. Will you say Mr. Y or the right to life is violated by Mr. X? Will you say? You will say. Okay. I'll tell you another situation. Now, Mr. X is a doctor. Mr. Y is a very critically injured patient. This critically injured patient is taken to the hospital. Now the doctor, who is Mr. X, refuses to give the emergency medical treatment. Refuse. Ippa, and the patient sethum poidrar. Mr. Y sethum poidrar. Will you say the doctor has violated the right to life of the patient? Will you say? கத்தி எடுத்துட்டு குத்த வந்தா லைஃபை வயலேட் பண்றாருன்னு சொல்றீங்க, ஃபண்டமெண்டல் ரைட்டை மீறாருன்னு சொல்றீங்க. அதே எமர்ஜென்சி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேன்னு டாக்டர் சொல்றாரு, பேஷண்ட் செத்தும் போயிடுறாரு. வில் யூ கால் த டாக்டர் ஹாஸ் டேக்கன் அவே த லைஃப் ஆஃப் த பேஷண்ட்? வில் யூ சே, வோன்ட் யூ சே? மிக்ஸ்டு, சில பேர் எஸ் சொல்றீங்க, சில பேர் நோ சொல்றீங்க. ஓகே, ஐ டெல் யூ அனதர் எக்ஸாம்பிள். குப்பையெல்லாம் ஆள்றது யாருங்க? ஹூ டேக்ஸ் அவே ஆல் த கார்பேஜஸ் இன் சென்னை? Municipal Corporation. You will see a vehicle. Huh? Lorry is going. எங்கேயும் எப்போதும் ஒரு போர்டு போட்டுக்கிட்டு அந்த வண்டி எங்கேயும் எப்போவும் சுற்றிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அதில் லோகோவில் கூட அப்படி இருக்கும், சென்னை மாநகராட்சி எங்கேயும் எப்போதும். அந்த மாநகராட்சி தான் வந்து டெய்லியும். இமேஜின், அந்த மாநகராட்சி கண்டினியூஸாக 10 days வந்து குப்பையை பிக் பண்ணவே இல்லை. உங்கள் வீட்டு முன்னாடி பச்சை கலர் வண்டியை தள்ளிகிட்டே வந்துட்டு குப்பை வாங்குவாங்க. This person did not come for next 10 days. The Chennai Managarachi, this lorry also does not come for next 10 days. Chennai Corporation lorry also does not come for next 10 days. What will happen? Or periya disease varradhukana possibility jaasti aayidum Chennai fulla illaya? And the disease vanduchuna, can you say Chennai Municipal Corporation is violating your right to life? Since it has not collected the garbages, it has created a polluted environment. This polluted environment is dangerous for your life. Will you say the Chennai Municipal Corporation is violating my right to life by not collecting the garbage? Will you say? You won't say. Okay, listen to me very carefully. 1950 la irund Indian Constitution India la it came into force. Appo irund Supreme Court la neraya cases vandute irundhad. 1978 la or landmark case, a very very important case. அந்த கேஸோட டீடைல்ஸ் உங்களுக்கு இப்போ தேவையில்லை. மேனகா காந்தி கேஸ்னு ரொம்ப சிம்பிளி வி கால் இட் அஸ் மேனகா காந்தி கேஸ். மேனகா காந்தி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்னு ஒரு கேஸ் 1978ல். அந்த கேஸ்லேருந்து எக்ஸாக்டாக சுப்ரீம் கோர்ட் ஸ்டார்டட் அ நியூ ட்ரெண்ட். ஆக்சுவலி த ஆர்டிகல் சேஸ் ஒன்லி த ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, பட் சுப்ரீம் கோர்ட் ஸ்டார்டட் டு இன்டர்பிரட் வேரியஸ் ரைட்ஸ் அண்டர் ஆர்டிகல் 21. ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டிக்குள்ளே தே பிராட் நியூமரஸ் ரைட்ஸ். It brought numerous rights. Okay. For instance, now some people said that no, the doctor vandu right to life of the patient violate pantaarunu solla mudiyadunu sonnaanga. Supreme Court sonnaanga right to get emergency medical treatment is right to life and personal liberty in judgment kuduthirukanga. Ungalku uyir vaalradhukku urima irukkunu sonna டாக்டர் உங்களுக்கு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாருன்னா ஹி இஸ் வயலேட்டிங் யுவர் ஃபண்டமெண்டல் ரைட்னு அர்த்தம்னு சொன்னாங்க. Are you clear? Are you following me? ஓகே,
அதே மாதிரியே பொல்யூஷன் ஃப்ரீ என்வாயர்மெண்ட் இருக்குல்ல, அப்படி ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ என்வாயர்மெண்ட்டில் நான் வாழுவேன்றதே என்னோட ரைட் டு லைஃப்னு சொல்லிட்டான். லுக் அட் இட், கான்ஸ்டியூஷன் யூசஸ் ஒன்லி டூ வேர்ட்ஸ், ரைட் டு லைஃப், ரைட் டு பர்சனல் லிபர்ட்டி. பட் சுப்ரீம் கோர்ட் இஸ் பிரிங்கிங் அ தேர்ட் ரைட், இட் சேஸ் தட் ரைட் டு லிவ் இன் அ பொல்யூஷன் ஃப்ரீ என்வாயர்மெண்ட், ரைட் டு கெட் எமர்ஜென்சி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். அண்ட் தென் ஐ டெல் யூ அனதர் எக்ஸாம்பிள் ஆல்சோ. சப்போஸ் somebody is not letting you to sleep, what will happen continuously? Somebody is not letting you to sleep continuously, what will happen? If you lose your sleep, what will happen? One day we'll die, right? Appa, can we say right to sleep is a fundamental right? I mean, right to sleep is a right to life means right to sleep. Can you say? Can you say right to life means right to sleep? Huh? Supreme Court has said that. Look at it. Constitution la rende right da, life and personal liberty. Article 21 just grants right to life and personal liberty. What Supreme Court has brought it, Supreme Court has interpreted it. எப்பிருந்து இந்த ட்ரெண்டை ஸ்டார்ட் பண்ணாங்க? சின்ஸ் 1978 மேனகா காந்தி கேஸில் இருந்து ஒவ்வொரு கேஸ், நிறைய கேஸ் இந்தியாவில் வர வர ஒவ்வொரு கேஸ்லையும் சுப்ரீம் கோர்ட் ஸ்டார்ட் டு சே திஸ் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட், தட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட், திஸ் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் தி ஸ்டார்ட் டு சே. சரியா? ஐ எம் ஆஸ்கிங் யூ அ க்வெஸ்சன். ரைட் டு எஜுகேஷன், சம்படி செட் தட், ஏதோ ரைட்ஸ் நேம் பண்ணுங்கன்னு யூ ரைட், யூ செட் ரைட் டு எஜுகேஷன். கேன் யூ சே ரைட் டு எஜுகேஷன் இஸ் அ ரைட் டு லைஃப்? Can you say right to education is a right to life? Yes or no? Yes means how? Prove it. How? Right to sleep is a right to life, you said. Because somebody is not letting you sleep, you lose your life. Right to food, can you call it as right to life? Yes. Yeah, because somebody is not letting you to eat, you don't have access to food, we'll die. So right to life means right to food. Right to sleep, that's right to life. Okay, I'm asking you right to education, can you say it as right to life? Yes or no? So many people saying no. Those who say yes, one or two voices are heard. You said yes, why? Can you establish the connection? Look, it Supreme Court said right to education is also right to life. How? They said that living in rather not just means bare existence. Oru panni kuda dhaan vaalum. Illaya? Even a pig has got life. But life means dignified living. So life undrathu just bare existence illa, living with dignity. To live with dignity, education is must. Therefore, right to life nale, right to live a dignified life, that means right to education also. Can you see that? Okay. Recently in news, a new fundamental right was repeatedly focused. Anybody? No? Yeah, that was also, but something which was so frequently discussed in newspapers related to this Aadhaar, right to privacy. Look at it. If you read from Article 12 to 35, that is the whole fundamental rights, nowhere you can see the word privacy. Privacy in the word ஒரு இடத்துல கூட இருக்காது. ஆனாலும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, ரைட் டு பிரைவசி இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட்னு தே செட். ஹவு தே செட் தட்? Right to privacy in the word is fundamental right. But the Supreme Court said right to privacy is a fundamental right. How did they say that? They said from here. Right to life, right to personal liberty, it's a right to privacy. You understand? நான் வாழ்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னா ப்ரைவசியோட வாழ்றதும் என்னோட உரிமை தான். ஸோ ரைட் டு லைஃப் அண்ட் ரைட் டு பர்சனல் லிபர்ட்டினா என் ப்ரைவசிக்குள்ளே நீங்கள் யாரும் இன்க்ளூட் பண்ண மாட்டீங்கன்றது என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்னு அர்த்தம். தட்ஸ் ஆல்சோ அ பர்சனல் லிபர்ட்டி, தட்ஸ் ஆல்சோ ரைட் டு லைஃப்னு இன்டர்பிரேட் பண்ணி சொல்லியிருக்கான். லுக் அட் இட், இப்படி சுப்ரீம் கோர்ட் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கேஸ்லையும் ஒவ்வொரு ரைட்டை இன்டர்பிரேட் பண்ணி பண்ணி நியர்லி டுடே வி ஹாவ் 25+ எக்ஸ்ட்ரா ரைட்ஸ். ஆர்டிகல் என்னமோ இட் சேஸ் ஒன்லி 2 ரைட்ஸ். But currently we have more than 25+ rights are there. Okay, so this is the content. Adhan Supreme Court expanding the scope of the rights under Article 21. Are you clear? Look at it. Oru whole subject la na in between la oru chinna part edutha adhiliye moonu topic teach pandradhula, I taught you only one topic, a simple topic. Okay, if you read then you can come to know. Idha Lakshmikanthil iruka material ayada inge vechiruken. Can you read the Manaka Gandhi versus Union of India case 1978? Everybody is able to read, huh? Everybody is able to read.
Supreme Court held that right to life as embodied in Article 21 is not merely confined to animal existence or survival. That I have said. Animal madri vaalra vaalka alla, andha madri oru mere survival alla, but that's a human life. Adha dignified living vaalra adha mean pannirukanga. But includes within its ambit the right to live with human dignity and all those aspects of life which go to make a man's life meaningful, complete and worth living. That is what the right to life means. So what is right to life under Article 21? Unga kitta oru question mains la ketanganna, it does not mean merely an animal. Idha mains question. Imagine that as a mains question. Bring out the right to life under Article 21. Illena, examine the right to life under Article 21. Abdin or question get what you will say? Article 21 la irukkira right to life not just mean mere existence. Our animal like existence or mere survival. It means a human life living with dignity and living a meaningful, complete and worth living. A life that's worth living. Abdin. இதுதான் மீனிங். அது வெறும் ரைட் டு லைஃப்னு இருந்ததுனா கூட இதுதான் அதோட ரியல் மீனிங் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன். அண்ட் தென் இட் ஆல்சோ ரூல்டு தட் த எக்ஸ்பிரஷன் பர்சனல் லிபர்ட்டி இன் ஆர்டிகல் 21 இஸ் ஆஃப் த வைடஸ்ட் ஆம்ப்ளிட்யூட் அண்ட் இட் கவர்ஸ் அ வெரைட்டி ஆஃப் ரைட்ஸ் அண்ட் கோ டு கன்ஸ்டிடியூட் த பர்சனல் லிபர்ட்டிஸ் ஆஃப் மேன். த சுப்ரீம் கோர்ட் ஹஸ் ரீஎஃபர்ம்ட் இட்ஸ் ஜட்மெண்ட் இன் த மேனகா கேஸ் இன் த சப்சிக்வெண்ட் கேசஸ். சப்சிக்வெண்ட் கேசஸ்லேயும் மேனகாவில் சொன்ன அதே பாயிண்ட் ஆஃப் வியூ தான் எடுத்திருக்காங்க. அதனால தே ஹேவ் டிக்ளேர்ட் சோ மெனி ரைட்ஸ் அண்டர் இட். ரைட் டு லிவ் வித் ஹியூமன் டிக்னிட்டி, ரைட் டு டீசன்ட் என்வாயர்மெண்ட் இன்க்ளூடிங் பொல்யூஷன் ஃப்ரம் வாட்டர் ஏர் அண்ட் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ சப்போஸ் சென்னை முனிசிபல் கார்பரேஷன் டஸ் நாட் கம் டு கலெக்ட் யுவர் கார்பேஜ், then you can file a case in Supreme Court saying that Chennai Municipal Corporation has violated my right to fundamental right to live. Are you clear? Right to livelihood, right to privacy, right to shelter, right to health, right to free education up to 14 years of age, right to free legal aid, right against solitary confinement, right to speedy trial, right against handcuffing, right against inhuman treatment, right against delayed execution. What is delayed execution? டெத் சென்டென்சஸ் கொடுக்குறாங்கல்ல, டெத் சென்டென்சஸ் ரொம்ப நாள் பெண்டிங்கில் போட்டு அது ஒரு தட்ஸ் அன் அனதர் மேட்டர். அதுலேயும் ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் வந்தது தட் வீல் சீன் ரெகுலர் கிளாஸ். அண்ட் ரைட் அகேன்ஸ்ட் பாண்டட் லேபர், ரைட் அகேன்ஸ்ட் கஸ்டோடியல் ஹராஸ்மெண்ட், ஐ மீன் ஜெயிலில் வச்சுட்டு ஹராஸ் பண்ணுறாங்கல்ல. லுக் இட் ஹவு மெனி ரைட்ஸ் இசட் வரைக்கும் ஏபிசிடி இசட்னா எத்தனை இருக்குது? 26. அதில் ரைட் டு ஸ்லீப் இல்லை, 2012 தான் அதை சொல்லியிருந்தாங்க. தட் ஹாஸ் நாட் பீன் ஆடட் தேர். அவ்வளோதான். ஆர் யூ கிளியர்? இவ்வளவு தான் சுப்ரீம் கோர்ட் எக்ஸ்பாண்டிங் தி ஸ்கோப் ஆஃப் ஆர்டிகல் 21. வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள், சவுத் இந்தியாஸ் பெஸ்ட் ஃபேக்கல்டீஸ், எக்ஸலன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கம்ப்ளீட் கோர்ஸ் மெட்டீரியல், 100% ஸ்காலர்ஷிப், கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் வித் இன் 5 இயர்ஸ். வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள், தி பெஸ்ட் அகாடமி ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்.